நான் நேசிக்கிறேன் என் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 150 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு மர்மமான ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சரக்கு கப்பல் மேரி செலஸ்டல் அப்படின்ற ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து வேறு ஒரு நாட்டுக்கு பயணம் பண்ணி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்பலில் நிறைய பேர் வேலையாட்கள் எல்லாமே இருக்காங்க. அந்த கப்பல் அமெரிக்காவிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்து போயிட்டுருக்கும்போது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எந்த தகவலும் இல்லை, அந்த கப்பலில் இருக்கிறவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஒரு நாள் அந்த கப்பல் மேரி செலஸ்டல் அந்த கப்பல் நடுக்கடலில் வந்து பார்த்தினா இருக்குது. அப்போது வேறு ஒரு நாட்டு கப்பல் வந்து பார்த்தினா கடலில் பயணம் பண்ணிட்டு போயிருக்கும்போது அந்த கப்பலை வந்து பார்க்குறாங்க. என்னடா ஒரு பெரிய கப்பல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கப்பல் கிட்டே போய் அந்த கப்பலை குதித்து சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணும்போது அந்த கப்பலில் இருக்கிறவங்க யாருமே ஒன்றுமே இல்லை. அந்த கப்பல் வந்து பார்த்தினா வெறிச்சோடி இருக்குது. எல்லாருமே யோசிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய கப்பல் விட்டுட்டு எல்லோரும் எங்கடா போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சோதனை போடுறதுல இது மேரி செலஸ்டல் கப்பல் அப்படின்னு வந்து தெரிய வருது. ஆனால் அந்த கப்பலில் சோதனை போடும்போது அந்த கப்பலில் சாப்பாடு, தண்ணி, பணம் எல்லாமே அந்த கப்பலில் அப்படியே இருக்குது. கப்பலுக்கு ஒரு டேமேஜ் இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த கப்பலில் இருக்கிறவங்க என்ன ஆனாங்க, இத்தனை பேர் எங்கே மறைஞ்சு போனாங்கன்ற ஒரு மர்மம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு புரியாது இருக்குது. ஒருவேளை அவங்க வந்து இறந்து போனாங்களே, இல்லை கப்பல் ஏதாவது புயலால் பாதிக்கப்பட்டிருக்குமா? ஆனால் அந்த கப்பல் புயலால் பாதிக்கப்படலை, ஒரு டேமேஜும் இல்லவே இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் சரி, அந்த கப்பலில் இருக்கிறவங்க எப்படி குதிச்சு போயிருப்பாங்க, என்ன ஆனாங்க, அவங்கள பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லை. அந்த கப்பலில் இருக்கிறவங்க என்ன ஆயிருப்பாங்க? ஏன்னா அந்த கப்பல் எந்த பாதிப்பும் இல்லை. சாப்பாடு, தண்ணி, பணமும் எதுவும் அவங்க எடுத்துகிட்டு போகல, எல்லாமே அப்படியே இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ பெரிய கப்பலை விட்டுட்டு போனதுக்கு ரீசன் ஒன்றுமே புரியல. அந்த கப்பலில் இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸு, அங்கே இருக்கிறவங்க காணாமல் போனவங்க யார் அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் ஒரு புரியாத மர்மமாகவே இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்கள். வேறு ஏதாவது மிஸ்டியான டாபிக் தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.